வணக்கம் டாமொழொலியில் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் முதலில் உள்நாட்டு செய்திகள் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் சுமூகமான முறையில் இடம்பெற்று வருகின்றது நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு நடவடிக்கைகள் மாலை நான்கு மணி வரையில் இடம்பெற உள்ளது இந்த தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்காளர்கள் அனைவரும் தமது ஜனநாயக கடமையை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது மக்கள் வாக்களிப்பதற்கு நாடளாவிய ரீதியாக பதிமூவாயிரத்து நானூற்றி இருபத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன மக்கள் தத்தமக்கு ஒதுக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிக்க முடியும் வாக்கெண்ணும் பணிகளுக்காக ஆயிரத்தி தொள்ளநூற்று பதிமூன்று நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன வாக்களிப்பு நிலையங்களுக்கு அண்மைத்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அறுபத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்காளர் ஒருவர் வாக்களிப்பதற்கு முன் தனது அடையாளத்தை உறுதிப்படுத்த தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு சாரதி அனுமதி பத்திரம் அரச சேவை ஓய்வூதியர் அடையாள அட்டை ஆகியவற்றை பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாலை வாக்களிப்புகள் நிறைவடைந்ததும் வாக்கெடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது விசேட தேவையுடைய வாக்காளர்கள் அவ்வித சிரமமின்றி வாக்களிப்பதற்கான வசதிகளையும் தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் விசேட தேவையுடையோருக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அத்துடன் தேர்தல் முறைகேடுகள் இடம்பெறுவதை தடுக்கும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் நிறுவப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் விசேட கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன உள்நாட்டு மற்றும் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் வவுனியா மாவட்டத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது இந்த நிலையில் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்தினார் வவுனியா மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் பதிவு செய்யப்பட்ட நூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற்று வருகின்றது போலீசார் விசார்ட் அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர் மட்டக்களப்பு கல்லடி பேச்சியம்மன் ஆலயம் நேற்றிரவு முற்றாக தீக்கிரியாகியுள்ளது மட்டக்களப்பு கல்லடி உப்போடையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பேச்சியம்மன் ஆலயத்தில் நேற்றைய தினம் பூஜை இடம்பெற்ற நிலையில் பூஜைக்காக ஏற்றப்பட்டிருந்த விளக்கு பேச்சியம்மனின் ஓலைக்குடிலில் பட்டு தீபிடித்து எரிந்துள்ளது குறித்த பேச்சியம்மன் மிகவும் பழமை வாய்ந்த தெய்வமாக குறித்த பிரதேச மக்களால் போற்றப்படும் நிலையில் அம்பாளின் சிலை ஆரம்ப காலம் தொட்டு ஓலைக்குடிலில் வைக்கப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும் இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் உடவளவு பிரதேசத்தில் உள்நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உடவளவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மக ஆர பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உடவளவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அம்பிவாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது கைதான சந்தேக நபர் இருபத்தைந்து வயதான உடவளவு பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வருகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை உடவளவு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்று நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்காத தனியார் நிறுவனங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்திற்கிடங்க தனியார் நிறுவனங்கள் அனைத்தும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தங்களது ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் அனைத்து அரசு சார்பற்ற அல்லது தனியார் நிறுவனங்களில் ஆடை தொழிற்சாலைகள் வர்த்தக நிலையங்கள் தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் உணவகங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு கால அவகாசமும் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதி அமைதியான காலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் ஐம்பது முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் குறித்த காலப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பிரசாரங்களை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் முப்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்துமை தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராஜி குறிப்பிட்டுள்ளார் தனியார் பிணைமுறை உரிமையாளர்களுடனான பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தனியார் பிணைமுறை உரிமையாளர்களுடனான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ள நிலையில் நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து விடுபட்டது தொடர்பான உத்தியோகபூர்வ அங்கீகாரம் கிடைத்தவுடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான துரித திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற இலங்கை இளம் தொழில் முனைவோர் சபையின் நிர்வாக சபையுடனான சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டின் இருப்புக்காக சர்வதேச வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதிலும் ஏற்றுமதியை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த பொருளாதார மாற்றத்தை ஆதரிப்பதற்காக நாங்கள் புதிய நிறுவனங்களை நிறுவ இருக்கின்றோம் அதுவே முன்னோக்கி செல்லும் ஒரே வழியாகும் தனியார் பணிமுறை உரிமையாளர்களுடனான பேச்சுவார்த்தைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன எனவே நமது வங்குரோத்து நிலையில் இருந்து உத்தியோகபூர்வமாக வெளியேறுவதே அடுத்த முக்கியமான படியாகும் அதன் பிறகு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் விரிவான திட்டத்தை தொடங்குவோம் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நாம் செல்லும் போது அனைத்து முறைமைகளையும் மூலோபாயங்களையும் மாற்றியமைக்க வேண்டும் அதனை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் விவசாய நவீனமயமாக்கல் விவசாயம் மற்றும் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளை திறந்து விடுவது குறித்து ஆராய்ந்து வருகின்றோம் கடந்த காலத்தில் நாங்கள் வங்குரோத்து நிலையில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னுரிமை அளித்தோம் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளன அடுத்த ஒரு மாதத்திற்குள் உத்தியோகபூர்வ அங்கீகாரம் கிடைக்கும் அதன் காரணமாக பத்து முதல் பதினைந்து பில்லியன் டாலர்கள் மதிப்பீட்டில் கடன் செலுத்துவதற்கு நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் பின்னர் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கான சமர்த்து சர்வதேச விவகாரங்களுக்கான பணிப்பாளர் தினுக் குலம்பகை மற்றும் இலங்கை எழும் இளம் தொழில் முனைவோர் சபை நிர்வாக சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் நல்லூரில் திலீபனின் ஆவண காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது திலீபனின் வரலாற்றை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் முகமாக அவரின் வரலாற்றை எடுத்தியம்பும் பார்த்திபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக எனும் தொனிப்பொருளுடன் கூடிய ஆவணக் காட்சியகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள திலீபன் நினைவாலய ஒன்றலில் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் ஆவண காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டது பிரதான தோபி ஒன்றலில் மலரஞ்சலி செலுத்தி நிகழ்வு ஆரம்பமானதுடன் ஆவணக் காட்சியகத்தை மாவீரர்களின் பெற்றோர் சுடரேற்றி திறந்து வைத்தனர் திலீபனின் வரலாற்று புகைப்படங்கள் என்பன தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர் அரசியல் தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம் We'll be right <laughs> back.